ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் லேட்டஸ்ட் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே சிஓடிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த சாரீஸ். ஸோ தயவு செஞ்சு சிஓடிக்கு ஆர்டர் பண்ணுறவங்க ரிட்டர்ன் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தடவை அப்படிங்கிறது பொதுவாக சிஓடி ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா 90% கஸ்டமரோட மிஸ்டேக் தான் இருக்கும், 10% வந்து போஸ்ட்மேன் மிஸ்டேக்கும் இருக்கலாம். பட் இந்த தடவை வந்து 50-50 இருக்கலாம், ஏன்னா போஸ்ட்மேன் சைட்லையும் லாக்டவுன்றதுனால அந்த டைத்தில் ரிட்டர்ன் ஆனது. ஸோ அவங்களும் ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த தடவை நாங்கள் சிஓடி ரிட்டர்ன் ஆனதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் பொதுவாக சிஓடியிலேருந்து ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் சிஓடில் ஆர்டர் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு ப்ராடக்டை நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அதை விட ஒரு பெட்டர் கலெக்ஷன் வரப்போ இதை கேன்சல் பண்ணி அதை ஆர்டர் பண்ணுறது அந்த மாதிரி வேலை நீங்கள் வேறு வெப்சைட்ஸில் பண்ணலாம், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணலாம். எங்ககிட்ட நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. 1572 இது வந்து ஒரு செமி சில்க் சாரி, ஏதாவது இளம்பிளை சாரி. இது இந்த மாதிரி விசிறி மணிப்பு முடிச்சிருக்காங்க. இதுதான் சாரியோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி சாரிக்குள்ள ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ஜரி புட்டாஸ் வந்துடுது. இதுதான் பல்லு, பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 900-1572. நம்மளோட ஒரு வியூவர் ஜெயலட்சுமின்னு சொல்லி ஒரு அட்வகேட்னு அவங்க சொல்லிக்குவாங்க, சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணுற கஸ்டமர் இன்றைக்கி ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க, அதை ரெண்டு நாள் கழிச்சு அதை கேன்சல் பண்ணிடுவாங்க, அடுத்து இன்னொன்று ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க, ரெண்டு நாள் கழிச்சு அதையும் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 4 times இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கப்புறம் நாங்கள் அவங்க என்ன சிஓடியில் ஆர்டர் பண்ணாலும் நாங்கள் ஆர்டர் எடுக்கிறதில்ல, அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க. அது எப்படி நீங்கள் எப்படி உட்காந்து நீங்கள் இவங்க இன்னாருக்கு தான் சிஓடி கொடுப்பேன்றதை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? நான் வேணும், எனக்கு வேணும்னா நான் எடுப்பேன், வேணாம்னு நான் கேன்சல் பண்ணுவேன், அது கஸ்டமரோட உரிமை. சிஓடியை நீங்கள் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு சிஓடி கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போ வரைக்கும் உங்களை எடுப்பேன் வைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே இழுத்தாலும் சரி, ஒரு தடவை நீங்கள் சிஓடி நீங்களாவே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஓடி கிடையாது. அதே கன்சியூமர் கோர்ட்டில் இப்போ சிஓடி நீங்கள் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா எங்களால் நோட்டீஸ் ஃபைல் பண்ணக்கூட முடியும். நோட்டீஸ் ஃபைல் பண்ணி உங்களை கன்சியூமர் கோர்ட்டுக்கு வர வச்சு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குற வைக்கிற, நீங்கள் பெனால்ட்டி கட் ஆட்டினாலும் கேஸ் ஃபைலாக ஆட்டினாலும் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க வைக்க வரைக்கும் எங்களால் முடியும். பட் அந்த அளவுக்கு நாங்கள் பண்ண வேண்டியதில்லை. அது கஸ்டமர் பண்ணுறது தான், சிஓடியில் கேன்சல் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறதுன்றது நிறைய பேர் பண்ணுறது தான், கடையில் வாங்கிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணுறதுன்றதும் அது கஸ்டமரோட மென்டாலிட்டி. ஸோ பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் நாங்கள் இருக்கோம். பட் இதே ஒரு ஒர்க்காக வச்சுக்காதீங்க. 1573 இதுவும் உங்களுக்கு ஒரு செமி சில்க் சாரி தான். இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ஜரி புட்டாஸ் வந்துடும். இதுலேயும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸாக தான் வரும். பல்லு வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 550. 1573-1574 இதெல்லாம் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள். பாடிக்குள்ள ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஜக்கார்ட் பேட்டர்ன் வந்துடும். ப்ளவுஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு ப்ளெயினாக இருக்கும். இதெல்லாம் நான் அந்த வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா உடனே முதலே புக் ஆகிருந்திருக்க சரியாக இருந்திருக்கும். இப்போ ரிட்டர்ன் நினச்சிருக்காங்க. 1574 இதெல்லாமே உங்களுக்கு 550. 1575 1576 எவ்வளோ ஹெவி சாரி பாருங்கள். மற்றவங்க நீங்கள் அதாவது புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சப்போ கூட முதல்ல சிஓடி எடுத்தவங்க புக் பண்ணியிருந்திருப்பாங்க, அதனால் மற்றவங்களுக்குலாம் நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லியிருந்திருப்போம். சிஓடியில் புக் பண்ணாமல் இப்படி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் வந்து உருவம் இருக்குது. 1576 1577 இதெல்லாமே உங்களுக்கு 550. உங்களுக்கு இது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது, ஓரளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. 1578 இதெல்லாமே உங்களுக்கு 550. 1579 இந்த மாதிரி 2 inch கேப்புக்கும் உங்களுக்கு பாடிக்குள்ளே ஃபுல்லாகவுமே ஜரி வந்துடும். ரெண்டு பக்கமும் எல்லோரும் விரும்புகிற மாதிரியான சின்ன பார்டர் இருக்குது. இதுதான் பல்லு, பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இருக்கு இல்லையா, இதுதான் ப்ளவுஸ். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. 1579-900-1560 இது ஆங்கி சில்க் சாரி. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருப்பாங்க. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு செக்டு பேட்டர்ன்ஸ் வரும். பல்லுலேயும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் செக்டு பேட்டர்ன்ஸ் வரும். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் செக்டு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸாகவே வரும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இப்போ 350. நம்ம 450 போட்டு அனுப்பிச்சிருக்கோம். இப்போது ஸ்டாக் கிளியரன்ஸ் அதெல்லாம் ரேட் குறைச்சிட்டதுனால இப்போ உங்களுக்கு 350 வருது. 1580 இது செமி சில்க் சாரி. 550
1582 இது ஒரு செமி சில்க் சாரி தான் 550 1583 ஃபேன்சி காட்டன் சாரி 550 1583 1584 ஃபேன்சி காட்டன் சாரி 550 அடுத்ததாக பார்க்குறது கபாலி பட்டு சாரி 1585 இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி புட்டாஸ் வந்துடுது அது போக உங்களுக்கு எம்போஸ்ட் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல்லு வந்து உங்களுக்கு கோல்டன் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் இந்த சாரி நம்ம டிசம்பரில் போட்டது டிசம்பரில் வந்து நம்ம வீடியோ போட்டோம்னா புக் ஆகிடும் பட் சிஓடியில் தான் போகும் சிஓடியிலேருந்து ரிட்டர்ன் ஆகிடும் டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருக்குது ஸோ அதனால் இந்த சாரி வந்து நம்ம கிவ்அவே கிஃப்டாக கொடுத்துட போகிறோம் அந்த வீடியோட மொதல் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த சாரி வந்து கிவ்அவே கிஃப்ட் 1585 1586 இதை நம்ம பை ஒன் கெட் ஒன்ல போட்டிருந்த சாரி இந்த மாதிரி செமி சில்க் சாரி இது வந்து உங்களுக்கு 550 அடுத்ததாக பார்க்குறது ஆங்கே சில்க் சாரி எல்லாருக்கும் ரொம்ப கலர் இந்த மாதிரி பிளாக் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி வந்து உங்களுக்கு ஆஷ் கலர் மாதிரி இருக்குது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் கலர்லேயே தான் வரும் பல்லுல கோல்டன் பாலிஷ் மட்டும் கொடுத்துருப்பாங்க 420 1587 1588 முன்னாடி பார்த்த மாதிரி ஆங்கே சில்க் பேட்டர்ன் 350 1589 நல்ல ஒரு செமி சில்க் சாரி இந்த மாதிரி உங்களுக்கு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி வந்துடும் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி வந்துடும் இதுதான் பல்லு பல்லு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரிச் பல்லுவாக கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸும் உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரா இந்த மாதிரி கான்ட்ரா இதே கலரில் பல்லு வர கலர்லேயே கொடுத்து இந்த பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 700 1589 1590 ஃபேன்சி காட்டன் சாரி இதெல்லாம் 550 1591 1592 1593 1594 1595 செமி சில்க் சாரி நல்ல ஒரு கோல்டன் கலரில் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்போஸ் பேட்டர்ன் வந்துடும் பல்லு நல்லா ரிச்சாக கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இதில் ரெட் கலர் வர்றதுனால ரெட் கலரில் ப்ளைனாக கொடுப்பாங்க 1595 1596 இதில் அந்த செமி சில்க் சாரீஸ்லாம் உங்களுக்கு 650 இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க இதே கலர்லேயே ப்ளவுஸ் வரும் அடுத்ததாக பார்க்குறது பிளாசோ சாரி இதெல்லாம் நல்ல ஒரு டிமாண்ட் இருந்த சாரி நந்தினி பட்டு நம்ம போட்டிருந்தோம் இப்போ நம்மள்கிட்ட திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு சூரத்துலேருந்து இதுதான் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு கோல்டன் கலர் ஷைன் நல்லா ஷைனிங் இருக்கும் இது வந்து இன்னொரு சாட்டின் சாரி மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் தான் கொடுத்துருப்பாங்க இது அவ்வளோ டிமாண்ட் இருந்த சாரி இதுதான் பல்லு பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லாவே ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க சாரிக்குள்ள பின்னாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உடுத்தினா நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கும் 1597 850 1598 செமி சில்க் சாரி 650 கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் 1599 ஆங்கி சில்க் சாரி 420 1600 செமி சில்க் சாரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு 650 1601 செமி சில்க் சாரி 550 ரன்னிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்போஸ்டு பேட்டர்ன் வந்துடும் உள்ளே ஜரியும் வந்துடுது 1602 550 1603 பாகுபலி சில்க் இந்த மாதிரி வெல்வெட் பார்டர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வந்துடுது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதில் ரன்னிங் ப்ளவுஸ் தான் நினைக்கிறேன் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 550 1603
1604. இதில் வந்து உங்களுக்கு அதாவது கீழே உங்களுக்கு கால் கிட்ட வர இடத்துல வந்து இந்த மாதிரி லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரில் வரும். இது வந்து 3 லேயர்ஸில் ஃப்ரில் வச்சு வரும். இந்த இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு 3 லேயர்ஸில் ஃப்ரில் வச்சு கொடுத்துருப்பாங்க. மடி போல் இதில் கேட்லாக் இல்லை, கஸ்டமர்கிட்ட போயிட்டு வந்தது கேட்லாக் இல்லை. 1604 1605 இது வந்து உங்களுக்கு ஜோயா சில்க் சாரி. நம்ம 400 போட்டிருக்கோம், இது ஸ்டாக் கிளியரன்ஸில் 350 போட்டுட்டோம், அதனால் இப்போ வந்து 350 தான். கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் 1605 1606 சனா சில்க் சாரி. நம்ம முட்டி வரைக்கும் நல்ல எம்ப்ராய்டரி வந்துடும், நல்ல ஒரு மாம்பழ கலர். மேலே உங்களுக்கு சின்ன சின்ன எம்ப்ராய்டரிஸ் இருக்கும். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர்லேயே வரும். 450 போட்டிருந்தது, இப்போ நம்ம 350 ஸ்டாக் கிளியரன்ஸில் 350 போட்டுட்டோம், அதனால் 350 தான். 1606 1607 சனா சில்க் சாரி. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வந்துருக்கு. சாரி வந்து உங்களுக்கு நல்ல ஷைனிங் இருக்கு, கலருமே உங்களுக்கு நல்லா இருக்கு, உள்ளேயும் நல்ல எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் வந்துடும். 460 1607 1608 300 1609 சனா சில்க் சாரி 350 1610 350 சனா சில்க் சாரி 1611 கேட்லாக் சாரி. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. சாரி வந்து உங்களுக்கு உடுத்துனா நல்லாயிருக்கும், பார்க்குறப்ப சிம்பிளாக தெரியும், பட் மெட்டீரியல் நல்லாயிருக்கு. இதில் ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நல்லா கொடுத்துருப்பாங்க. இதுதான் இருக்குல்ல, இதுதான் ப்ளவுஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸோட பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக நல்லா கொடுத்துருப்பாங்க. இதுவும் இப்போ ஸ்டாக் கிளியரன்ஸ் நம்ம 350 போட்டுட்டோம், ஸோ 350 தான். 1611 1612 மார்பிள் சாரி 250 1613 பாகுபலி சிலுக்கு. இதெல்லாம் இப்போ நம்ம சூரத் போயிட்டு வந்ததுக்கப்புறம் போட்ட சாரி, அதுவேல போய் ரிட்டர்ன் வந்திருந்திருக்கு. உள்ளே உங்களுக்கு சின்ன சின்ன எம்ப்ராய்டரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக போடுற ரிட்டர்ன் பண்ண கஸ்டமர்ஸ்க்குலாம் ஒன்ஸ் நீங்கள் சிஓடி ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பே பண்ணி தான் எடுக்கணும். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சாப்பா காட்டால கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. 1613 460 அமௌண்ட் தானே கொடுக்குறோம், சிஓடி தான் அமௌண்ட் தான் கொடுக்க போகிறது இல்லையா, சிஓடி தானே சும்மா ஆர்டர் போட்டு அப்போ வந்தால் பார்ப்போம் ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ண வேண்டாம். கன்ஃபார்மாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சிஓடியில் புக் பண்ணுங்கள். 1614 நம்ம வீடியோவில் காட்டுறதுக்காக உழைச்ச சாரி, அதனால் நம்ம அனுப்பிச்சிருந்தது 350 சொல்லி தான் அனுப்பிச்சிருந்தோம். மார்பிள் சாரி, இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி வந்துடும். 350 ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ். 1615 இந்த மாதிரி கீழே ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி வந்துடும், உள்ளே உங்களுக்கு சின்ன சின்ன எம்ப்ராய்டரிஸ் வந்துடுது. 350 1615 மோஸ்மோஸ் மெட்டீரியல். 1616 1617 இது வந்து அக்கம்பா டைப்பில் உங்களுக்கு கட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வந்துடும். இந்த எம்ப்ராய்டரி வந்து உங்களுக்கு முட்டி இதில் பல்லுவில் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஸ்டோன் ஒர்க்ஸும் வந்துருக்கு. உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எம்ப்ராய்டரிஸ் வந்து உங்களுக்கு பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே வந்துடும். 1617 இதோட ப்ரைஸ் வந்து 550 1618 பாகுபலி சில்க் இந்த டைமண்ட் ஒர்க் சாரி. இந்த மாதிரி பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைமண்ட் ஒர்க் வந்துடும். ப்ளவுஸ் வந்து இதில் உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் இருக்கும், நேவி ப்ளூ கலரில் பார்டரில் வந்து டைமண்ட் ஒர்க் வச்சு கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 650 1618 1619 சனா சில்க் சாரி. இந்த மாதிரி ஜிமிக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க, உள்ளேயும் உங்களுக்கு சின்ன சின்ன புட்டாஸ் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடுது. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் கொடுத்து அதுலேயும் ஜிமிக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 400 1619 1620 இந்த மாதிரி கீழே வந்து உங்களுக்கு 2D அதாவது 2D கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கலரும் மேலே ஒரு கலரும், கீழே நல்லா எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸும் நேவி ப்ளூ கலரில் வரும். 1620 350 இது சாட்டின் சாரி. இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி சாட்டின் வந்துடும். இதில் வந்து ஹாஃப் இந்த மெட்டீரியல் நம்மள்ட்ட நிறையாவே ஸ்டாக் இருக்குது, இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட்டில் தான் வரும். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நல்லா இதில் கொடுத்துருப்பாங்க, இந்த சாட்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. 1621 இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 450 கிரேப் சில்க் சாரி. 1622 இந்த மாதிரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க, இதே கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும். 350 1622 1623 இது நம்ம ரிடக்ஷன் சாரீஸில் போட்டது, ஸோ இது வந்து உங்களுக்கு டேமேஜ் இருக்கலாம். 1623 இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 300 ஜோயா சில்கில் கொடுத்துருக்காங்க, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும், இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வருது.
1624 இது நல்ல ஒரு டிசைனர் சாரி நம்ம 650 க்கு சேல் பண்ணது இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி வந்துடும் இது அந்த வீடியோவில் காமிக்க இது ஹோல்சேல் போட்டதப்போ அந்த வீடியோவில் காமிக்கிறதுக்கு உழைச்சதுக்காக உழைச்சிட்டது ஸோ நம்ம அனுப்பிச்சதே 350க்கு தான் அனுப்பிச்சிருந்தோம் அந்த 350க்கு இந்த சாரியில் என்ன குறைன்னு ரிட்டர்ன் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல இந்த மாதிரி சாப்பா காட்டனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது அது எப்படி 350க்கே மைண்ட் மாறுது அப்படின்னு தெரியல 1624 1625 இந்த மாதிரி சா இது வந்து சாக்லேட் சாரின்னு போட்டிருந்தோம் இல்லையா 150 1625 ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பல கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் பிளெயினில் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பல்லு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க 1626 இக்காட் சில்க் சாரி 1627 இந்த மாதிரி நல்ல பொடி செக்ஸாக கொடுத்துருக்காங்க நம்ம இந்த இக்காட் சில்க்குன்னு சொல்கிறதே மெட்டீரியல் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் கொலுசு பட்டா நகம் பட்டா லைட்டாக இழுக்க தான் செய்யும் இதோட மெட்டீரியல் இப்போ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 250 தான் அந்த ப்ரைஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இதுவே காட்டன் சில்க்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அது அந்த மாதிரி இருக்காது இந்த இக்காட் சில்க்குன்றதே நீங்கள் எங்கே வாங்கினாலுமே கொலுசு பட்டா இழுக்க தான் செய்யும் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லாதீங்க 1627 1628 இந்த மாதிரி டான்ஸிங் கேரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க உள்ளேயும் ஜாரி புட்டாஸ் வந்துடுது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க 1628 350 1639 இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க மல்டி செக்ஸில் உங்களுக்கு மல்டி கலர்ஸில் செக்ஸ் வரும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இதே கலர்லேயே ப்ளவுஸ் வரும் 16 சாப்பா காட்டனில் ஷைனிங் இதே மாதிரி உங்களுக்கு ஷைனிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க 1629 350 அடுத்தது பார்க்குறது இந்த மாதிரி நல்ல ஒரு டிசைன் சாரி 1630 இந்த மாதிரி பாடிலையும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்து 350 1630 1631 இதெல்லாம் நல்ல ஒரு டிசைன் சாரி இந்த மாதிரி கிரே கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்போஸ் பேட்டர்ன் இருக்கும் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ராய்டரி வந்துடுது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கிரே கலர்லேயே கொடுத்துருப்பாங்க இது நம்ம அப்போ போட்டிருந்தது 700 போட்டிருக்கோம் இப்போ இதை 500க்கு தான் போட முடியும் ஏன்னா இது நிறைய சேல் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு பீஸ் தான் இருக்குது 1631 500 1632 சனா சில்க் சாரி இந்த மாதிரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி வந்துடுது ப்ளவுஸ் வந்து நேவ் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க அதுலேயே எம்ப்ராய்டரி இருக்குது 350 1632 இது நல்ல ஒரு ஹெவி ஒர்க் சாரி இந்த மாதிரி பார்டரில் உங்களுக்கு சின்ன செக்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடுது அதுக்கு மேலேயும் உங்களுக்கு டைமண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன டைமண்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே எல்லா லேயர்ஸ்லையுமே வந்துடும் நல்ல ஒரு சனா சில்க் சாரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அதே கலரே சாப்பா காட்டனில் கொடுத்துருக்காங்க இது 750 போட்டிருந்தது இப்போ 550 தான் போட போகிறோம் 1633 1634 ஜோயா சில்க் சாரி 350 1635 நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி த்ரெட் ஒர்க் சாரி 350 1636 ஃபேன்சி காட்டன் சாரி இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எம்ப்ராய்டரி வருது ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க மேலேயும் நல்லா எம்ப்ராய்டரி வந்துருக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் உள்ளேயும் சின்ன சின்ன எம்ப்ராய்டரிஸ் இருக்கும் 350 1636 இது சனா சில்க் சாரி 1637 இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க சாரிக்குள்ளே வந்து நல்ல ஷைனிங் இருக்கும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க 350 1637 அடுத்ததாக பார்க்குறது பின்னி சில்க் சாரி இந்த ஒரு பீஸ் தான் அது ரிட்டர்ன் ஆனதுனால இருக்குது பின்னி சில்க் நமக்கு வந்துகிட்டு இருக்கு வந்ததும் போடுவோம் பாருங்கள் 1638 இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க சாரிக்குள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி வந்துடுது உள்ளேயும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்டரில் நல்லாவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுதான் பல்லு பல்லு வந்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ரிச் பல்லுவாக கொடுத்துருக்காங்க இந்த இருக்கு இல்லையா அந்த மாதிரி நல்லா ரிச் பல்லுவாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் கொடுத்துருக்காங்க இது பின்னி சில்க் அப்படிங்கிறதே ட்ரை வாஷ் தான் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 850 இப்போ வர்றதுலாம் நமக்கு கொஞ்சம் ரேட் கூட தான் வரும் ஏன்னா அங்கேயே கூடிடுச்சு 1638